வியூஸ் இன்றைக்கி என்ன நியூஸ் பார்க்க போகிறோம்னா, இந்த கொரோனா சூழலில் நிறைய நபர்கள் மோசமான விளைவுகளை சந்திச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. நிறைய கொரோனா நோயாளிகள் பாதிக்கப்பட்டதுனால மருத்துவமனை முழுவதுமே கொரோனா நோயாளிகள் மட்டும்தான் இருக்காங்க. அதனால் வேறு நோயால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு அங்கே சிகிச்சை கொடுக்க முடியாத நிலைமை ஏற்படுது. ஒரு விபத்தில் சிக்கின நபருக்கோ இல்லைனா கொரோனாவை தவிர வேறு ஏதாவது நோயால் பாதிக்கப்பட்ட நபருக்கோ மருத்துவமனையில் சிகிச்சை கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்குது. அதனால் இப்போது கொரோனாவால் பாதிக்கப்படாத நபர்கள் எல்லா பேரும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும்படி சொல்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே மருத்துவமனையில் கொரோனா நோயாளிகள் இருக்கிறதுனால வேறு ஏதாவது ஆபத்தில் சிக்கிக்கிட்டு கடைசியில் உடலில் காயங்களோட மருத்துவமனைக்கு போனால் சிகிச்சைகள் கிடைக்காம போயிடும், அதனால கொஞ்சம் பத்திரமா இருங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு வராங்க. ஆனால் அதையும் மீறி சிலருக்கு மோசமான சம்பவங்கள் நடக்குது. அதே மாதிரி தான் நடிகை ஜெனிலியாவுக்கு நடந்திருக்கு. தமிழ் சினிமாவில் ஒரு பிரபலமான நடிகை தான் ஜெனிலியா. தமிழ் மட்டுமல்லாமல் மலையாளம், கன்னடம், தெலுங்குன்னு சொல்லி பல மொழி திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. நடிகை ஜெனிலியாவுக்குன்னு ஒரு தனிப்புகழ் இருக்குன்னே சொல்லலாம். நடிகை ஜெனிலியா இப்போது திருமணம் ஆகிட்டு செட்டில் ஆயிட்டாங்க. அதனால பெரும்பாலும் இவங்களை திரைப்படங்களில் பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா தான் இருக்குது. நடிகை ஜெனிலியாவுக்கு இரண்டு குழந்தைகள் இருக்காங்க. சமீபத்தில் நடிகை ஜெனிலியாவுக்கு திடீர்னு கையில் பலமான காயம் ஏற்பட்டிருக்கு. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தா, இந்த லாக்டவுனில் தன்னோட குழந்தைகள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க ஜெனிலியா. அப்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தன்னோட இரண்டு குழந்தைகளும் ஸ்கேட்டிங் பழகணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அப்போது ஸ்கேட்போர்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க. ரெண்டு குழந்தைகளும் அந்த ஸ்கேட்போர்டில் விளையாடிட்டு இருந்திருக்காங்க. அப்போது ஜெனிலி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சும்மா இருக்காமல் அந்த ஸ்கேட்போர்டில் இவங்களும் பழகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி நின்றுருக்காங்க. அந்த நேரம் பார்த்து திடீர்னு வலிக்கு கீழே விழுந்திருக்காங்க. அதில் அவங்களோட கையில் பலமாக காயம்பட்டிருக்கு. அதனால் அவங்களோட கையில் அவங்க கட்டும் போட்டிருக்காங்க. மருத்துவமனையில் போய் சிகிச்சை எடுத்திருக்காங்க. ஆனால் பெட் ரெஸ்ட் எடுக்கணும், ஆனால் அவங்களால பெட் ரெஸ்ட் எடுக்க முடியலை. காரணம், மருத்துவமனையில் இடமில்லை. ஜெனிலியா இப்போ வீட்டிலே தான் இருக்காங்க. தனக்கு கை ஃப்ராக்சரான புகைப்படத்தை சோசியல் மீடியாவிலையும் பதிவிட்டிருக்காங்க. இந்த புகைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு விசாரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஜெனிலியா அதுக்காக இந்த விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. தன்னோட குழந்தைகள் விளையாடிட்டு இருக்கும்போது தானும் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை உடச்சிக்கிட்டேன். தயவு செஞ்சு என்ன மாதிரி நீங்களும் யாரும் இந்த மாதிரி விளையாட்டுத்தனமான காரியத்தில் ஈடுபடாதீங்க, விளையாட்டு வினையாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த கொரோனா காலகட்டங்களில் எல்லோருமே பத்திரமாக இருங்க, வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோ பேரையுமே பத்திரமா பார்த்துக்கோங்க, நானும் எல்லோருமே பத்திரமா பார்த்துக்கிறேன், என்னோட குழந்தைகளுக்கு என்னோட கணவரை விட என்னத்தான் ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால என்னோட குழந்தைகள் என் கூட விளையாடத்தான் ஆசைப்படுவாங்க, நானும் என்னோட குழந்தைகள் கூட விளையாடினேன், ஆனால் கடைசியில் கையை உடச்சிக்கிட்டேன், நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்ற மாதிரி ஜெனிலியா பதிவிட்டிருந்தாங்க. இந்த பதிவானது இப்போது வைரலாக பரவிட்டு வந்துட்டுருக்கு. அதனால் நீங்கள் யாரும் ஜெனிலியா மாதிரி இந்த இக்கட்டான சூழ்நிலையில் விளையாட்டுத்தனமாக ஏதாவது பண்ணி கையை காலை உடச்சிக்காதீங்க. மருத்துவ சிகிச்சை கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.